அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா குரோம் மேக்னான். இந்த குரோம் மேக்னான் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி நாம் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருக்குறோம். அது என்ன அப்படின்னா, மனித பரிணாம வளர்ச்சி, ஹியூமன் எவல்யூஷன் சம்மந்தமாக நாம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். ரைட்டா? இதிலிருந்து தான் இது ஃபார்ம் ஆச்சு, இதிலிருந்து தான் இது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீக்வன்ஷியலாக நம்ம நிறைய டைட்டில்ஸ் பேசிகிட்டு இருந்தோம். அதில் நியாண்டர்தால் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இந்த வீடியோவில் நாம் இந்த குரோம் மேக்னான் பற்றி பேச போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த நியாண்டர்தால் அப்படிங்கிறது வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு நியாண்டர்தால் அப்படிங்கிற ஒரு வேலியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசமாக இருந்தது. ஸோ இந்த குரோம் மேக்னான் அப்படிங்கிறது வந்து பேரலலாக வேறு ஒரு கண்ட்ரியில், பேரலலாக இந்த சென்ஸ் இதே நியாண்டர்தாலிருந்து தான் வந்து இந்த குரோம் மேக்னனும் வந்து ஃபார்மாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேறு ஒரு இடத்துல, இந்த இடத்துல அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு. ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எந்த இடம், குரோம் மேக்னான் அப்படிங்கிற ஒரு இடம், அந்த இடத்துல இந்த மாதிரியான ஆர்கானிசம் வந்து ஃபார்ம் ஆகி இருந்திருக்கு. குரோம் மேக்னன் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம் எதிலிருந்து அப்படின்னா நியாண்டர்தால் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தோம்ல, அதிலிருந்து இந்த குரோம் மேக்னனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஃபாசில் எவிடன்ஸை வச்சு தான் நமக்கு வந்து கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க. இது வந்து ஏதோ ஒரு படத்திலிருந்து எடுத்த மாதிரி இருக்குது, ஆனால் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேசிங், அவ்வளோதாங்க. சரியா? ஸோ குரோம் மேக்னனுடைய மற்றும் பல கேரக்டர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஃபவுண்ட் ஃப்ரம் குரோம் மேக்னன் ராக்ஸ் ஆஃப் ஃப்ரான்ஸ். குரோம் மேக்னன் ராக்ஸ் அப்படின்னா பாறை பகுதிகள். குரோம் மேக்னன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாறை பகுதி இருக்குது, அந்த பாறை பகுதியில் தான் இந்த குரோம் மேக்னன் வந்து ஆரிஜினேட் ஆகிருக்கு. ரைட்டுங்களா? ஆக்சுவலாக அந்த பாறை பகுதியோட பேர் தான் அந்த ஸ்பீஷீஸ்க்கே வச்சுருக்காங்க. எப்படி வந்து நியாண்டர்தால் வேலியை வந்து அந்த ஸ்பீஷீஸ்க்கு வச்சாங்களோ, ஹோமோ நியாண்டர்தால் அப்படின்னு வச்சாங்களா, அதே மாதிரி ஃப்ரான்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய குரோம் மேக்னன் ராக் அப்படிங்கிற ஒரு பேரை அந்த ஸ்பீஷீஸ்க்கு குரோம் மேக்னன்னு வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட், இதனுடைய ஆன்செஸ்டர் அதாவது என்ன அப்படின்னாக்கா, இப்போ இருக்கக்கூடிய யூரோப்பியன்ஸ் இருக்காங்கள்ல, அந்த யூரோப்பியன்ஸினுடைய ஆன்செஸ்டர் எல்லாமே இந்த குரோம் மேக்னன் தானாமா. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அடாப்டட் வேரியஸ் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். பொதுவாக எந்த ஒரு ஆர்கானிசமாக இருந்தாலும் வந்து வெவ்வேறு விதமான சுற்றுப்புற சூழ்நிலைக்கு வந்து தன்னை வந்து தகவமைத்துக்கொள்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரைம் கெப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் கூட இருந்திருக்கும். ஏற்கனவே வந்து நியாண்டர்தாலுக்கு 1400 சிசி இருந்திருக்கும், இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட இருந்திருக்கும். பட் எவ்வளவு சிசி அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நமக்கு கொடுக்கல, சரியான அளவாக நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் வந்து அவங்களுடைய அந்த திறன், மூளையினுடைய திறன் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு எவிடன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேவ் பெயிண்டிங்ஸ், அதுபோக ஃபிகர்ஸ் ஆன் த ஃப்ளோர்ஸ் அண்ட் வால்ஸ். அவங்க வந்து தங்கியிருந்த கேவ்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கேவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெயிண்டிங் வந்து அவங்க வரைஞ்சி வச்சுருக்காங்க இந்த மாதிரி. ரைட்டா? இந்த இந்த பிக்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஃபேமஸான பிக்சர்ஸு. ரைட்டுங்களா? இது அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பிக்சர்ஸு, இது எல்லாமே வந்து அவங்க குரோம் மேக்னன் காலத்தில் அவங்க வசித்த கேவ் இருக்கு இல்லையா, குகை, அந்த குகைக்கு உள்பக்கத்தில் ஃப்ளோரில், அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய ரூஃபில், சுவத்தில், பக்கத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட் சுவத்தில் எல்லாம் வந்து அவங்க எழுதி வச்சுருக்குறாங்க, பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா மூளை வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த ஸ்பீஷீஸ் போகும்போது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ குரோம் மேக்னான் அப்படிங்கிறது நியாண்டர்லேருந்து ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். ஃப்ரான்ஸ் அதில் தான் வந்து இது ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்றத நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய யூரோப்பியன்ஸுக்கு இது தான் ஏன்செஸ்டர் அப்படிங்கிறதை நம்ம படிச்சிருக்கிறோம். மூளையினுடைய திறன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்க கேவ் பெயிண்டிங்ஸ்லாம் வரைஞ்சி வச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்குறோம். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.